இன்றைக்கி கஸ்டர்ட் பவுடர் வச்சு ஹல்வா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த மாதிரி சாஃப்டா என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஹல்வா செய்கிறது இது ரொம்ப ஈஸி தான் கஸ்டர்ட் பவுடர் இந்த மாதிரி பேக்கெட்டில் இருக்கும் அதை வாங்கிக்கோங்க ஒரு கப் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கப்பில் அதை ஒரு பவுலில் போட்டு அப்புறம் இன்னொரு கப்பும் தண்ணி ஊற்றிடுங்க ரெண்டு கப் தண்ணி ஊற்றி அதை நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க கட்டி இல்லாமல் நல்லா கிளறி விடுங்க கட்டி படக்கூடாது நல்லா கலந்து வச்சுக்கோங்க அடுப்பில் பேன் வச்சுட்டு ரெண்டு கப் சர்க்கரையை போட்டுருங்க ரெண்டு கப் எடுத்துக்கணும் ஒரு கப்பு பவுடரு கஸ்டர்ட் பவுடர்னால் ரெண்டு கப் சர்க்கரை எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு கப்பு தண்ணி ஊற்றி அது மெல்ட் ஆகட்டும் சக்கரை எல்லாம் கரையணும் நல்லா கிண்டி விடுங்க அது சீக்கிரமே சர்க்கரை கரைஞ்சிரும் இந்த மாதிரி கொதிச்சு வரும் கலரி விட்டுட்டே இருங்க இந்த மாதிரி கொதிச்சு வரும் அப்போ கொஞ்சமாக ஒரு ஒரு டிராப்புக்கு வந்து லெமன் புளிஞ்சு விட்டுக்கலாம் இது ஒரு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் லெமன் புழிஞ்சிக்கோங்க லெமன் ஊற்றின பிறகு நல்லா கிளரி விடுங்க அப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த மிக்ஸை வந்து அதில் ஊற்றிடுங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிண்டிகிட்டே இருங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க இல்லைன்னா கட்டி ஆயிரும் எல்லாத்தையும் ஊற்றிட்டு அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க ஏன்னா இது சீக்கிரம் கட்டி ஆயிரும் நல்லா அந்த பதம் வந்துடுச்சு இது சீக்கிரமே குக் ஆயிரும் அதனால் நம்ம சிம்மில் வச்சுட்டே கிளறி விடலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த மாதிரி பதம் வந்த உடனே நெய் ஊற்றிக்கோங்க ஃபஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன் ஊற்றிட்டு நல்லா கிளறி விடுங்க அதுக்கப்புறம் பாதாம் முந்திரி எல்லாம் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறது அதில் போட்டுருங்க கொஞ்சம் பாதாம் எடுத்து வச்சுருங்க டெக்கரேட் பண்ணுறதுக்கு அது எல்லாத்தையும் போட்டு அதோட கிளறி விடுங்க பிடிச்சிரும் அதனால் அடுப்பை சிம்மில் வச்சுட்டே பண்ணுங்க அப்புறம் வந்து ஏலக்காய் தூள் வந்து பொடி பண்ணி வச்சுருக்கிறத ஒரு ஸ்பூன் வந்து இதில் போட்டுருங்க போட்டு அதையும் போட்டு நல்லா கிளறி விடுங்க நல்ல ஹல்வா பதம் வந்துருச்சு ஹல்வா பதம் வந்தோன்னா பாத்திரத்தில் ஒட்டாமல் அப்படியே சுருண்டு வரும் அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஆஃப் பண்ணலாம் நல்லா கலரி அடி அடிப்பிடிச்சிரும் அப்புறம் ஒரு பிளேட்டில் வந்து நெய் தடவிக்கோங்க ஃபுல்லாக எல்லா ஓரங்களெல்லாம் தடவிட்டு அந்த பிளேட்டில் அப்படியே கொட்டிடுங்க சூடாக இருக்கும்போதே போட்டு அதை எல்லாத்தையும் அப்படியே சமமாக பரப்பி விடுங்க இந்த மாதிரி தட்டினா கூட சமமாகிரும் அதுக்கப்புறம் நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த பாதாம் முந்திரி எல்லாத்தையும் அது மேலே போடலாம் தோசை கரண்டியை வச்சு அதில் நெய்யை தடவிட்டு இப்படியே பரப்பி விடுங்க அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பாதாம் முந்திரி எல்லாத்தையும் அது மேலே அப்படியே பரப்பி விடுங்க நல்லா நெருக்கமாக போட்டு விட்ருங்க போட்டு அதே தோசை கரண்டியை வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்க அதை வந்து ஒரு ஒன் ஹவர் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் அதை திருப்பி போட்டு அப்படியே ஒட்டாமல் வரும் அதுக்கப்புறம் பீஸ் போட்டுடலாம் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க ஹல்வா ரெடி ஆயிடுச்சு இது ரொம்ப நல்லாயிருக்கும் இதை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ